குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். எல்லா உயிர்களும் சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, நிம்மதியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக், குரு கும்பராசிக்கு இந்த 4 மாத காலகட்டம் சூரியன் ஒவ்வொரு வீட்டுக்கும் பெயர்ச்சடையுது. அடுத்தது இந்த 1 மாதம், அடுத்தது 2வது மாதம், அது 1/3 மாதம், 4வது மாதம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, அடுத்தது மார்ச், அப்புறம் ஏப்ரல், அதாவது சித்திரை வரைக்கும், சித்திரை வைகாசி வரைக்கும்னு வச்சிங்களேன். அப்போ சூரியன் 4 வீட்டுக்கு நகர்ந்து போவார். இதில் ஒரே விஷயம் என்னென்னா, சூரியனே இப்போ வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாருன்றது மிகப்பெரிய யோகம் அது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கும்பராசிக்காரங்க மற்றவங்களை நம்ம வந்து மற்றவங்களை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கவே கூடாது இந்த டைம். ஏன்னா சூரியன் உங்கள் கண்ட்ரோல் வந்துடுச்சு, 7 கூறிய சூரியன் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. சனியும் சூரியனும் ஒன்றாக கூடக்கூடாதுன்னு, தந்தையும் மகனும் இதுவரும் ஒன்று சேருவதற்கு சமம். இந்த சூரியனும் சனியும் இரு கிரகங்களும் கும்பராசியில் அமர்ந்து சனியின் 3வது பார்வை குரு மீது விழுகிறது. இங்கே விழும்போது 2வது இடம்ன்ற பணம், 11வது இடம் என்ற பெரிய பணம், அதுக்கடுத்து பங்காளி உறவுகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாமே கை கொடுக்கும். மன்னிக்கவும், சனியோடைய 3வது பார்வைக்கு. ஏன்னா சூரியனோட சேரும்போது பார்வை பலன் வந்து டோட்டலாக வேற மாதிரி மாறுபடும். மாறுபடும் போது இந்த இடத்துல வந்து அரசாங்க சம்பந்தமான வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பக்காவாக கை கொடுக்கும். இதில் வந்து சூரியனுடைய நேரடி 7வது பார்வை சொந்த வீட்டை பார்க்கும். 7வது பார்வை சொந்த வீட்டை பார்க்கும். இது 7வது வீடு. சனியுடைய சூரியனுடைய பார்வையில் சனி பார்க்கும்போது குரு வந்து உங்களுக்கு 2 பணம், 11 பெரிய பணம் கிடைக்கும். இதில் ஒரு விஷயம், ராகு இங்கே இருக்கிறதுனால தப்பி தவறி கூட ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் வேண்டாம். இது வரைக்கும் வச்சு இந்த காசில் ஒரு 50% போயிடுச்சா, போனால் போகுது, தயவுசெய்து திருப்பி பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராகு 2 இருக்கும்போது இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குரு வேற 11வது இடத்தை பார்த்து வலிமை பெறுறாரு. குரு சொந்த வீட்டை பார்க்கும்போது வலிமை பெறுறது நல்லது தான், ஆனால் அதோட ராகுவோடைய சம்மந்தப்பட்டிருக்கும் போது பணத்தை வச்சா இழுத்துக்கினே இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், பங்கு சந்தையில் இந்த ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 3 கோடி விட்டது, 5 கோடி விட்டேன், 10 கோடி விட்டேன்லாம் இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. நெகட்டிவாக சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க அன்பு உள்ளங்களே, நான் இங்கே சொல்வது உங்களுடைய பாதுகாப்புக்கு, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்கு. அதுக்காக தான் இவ்வளோ தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த இடத்துல ராகு பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும்போது, புதன் ராசிக்கு 12 விரயத்தில் அமர்ந்திருக்கிறார். விரயாதிபதி இது 12வது இடம். ஏன்னா அது முதல் வீடு கும்பத்துக்கு, இது 12வது வீடு. 12வது வீட்டில் இருக்கும் பொழுது விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார், மனசு கெடுத்து விட்டுருவார். 5 மனசு கெடுத்து விட்டுடும். மனசு ஸ்தானம் கெட்டு போகும்போது 2வது இடம் பணம் எவ்வளோ வந்தாலும் தங்காத நிலையை கொடுக்குது. அது இல்லாமல் சனியோடைய 3வது பார்வை குருவை பார்க்குது, குருவோடைய 9வது பார்வை 11வது இடத்தை பார்க்குது. 10 லட்சம் வரும், 5 லட்சம் போக வைக்கும். ஏன் 5 லட்சம் போக வைக்குன்னா, மனசு ஆசை, பேராசை ஏற்படும். அதாவது பேராசைன்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நாங்கள் சம்பாதிக்க கூடாதா அப்படின்ற எண்ணம், கண்டிப்பாக சம்பாதிக்கலாம், 100 கோடி சம்பாதிக்கணும்னு திட்ட வேண்டுங்க, தப்பு கிடையவே கிடையாது. ஆனால் இமீடியட்டாக சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நாளைக்கே சம்பாதிக்கணும், 6 மாதத்தில் சம்பாதிக்கணும். 6 மாதத்தில் சம்பாதிக்கிறதுக்கு இது இதெல்லாம் ஷார்ட்டான வழி இருக்குது அப்படின்னு அந்த வழியெல்லாம் தேட வைக்கும். அந்தமாரி பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்க. அதேமாரி செவ்வாயோடைய 4வது பார்வையும் குருவை பார்க்குது. செவ்வாயோடைய 4வது பார்வை குருவை பார்க்குது. ஆனால் செவ்வாயும் உச்ச பலத்தோடு 4வது இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணணும், விரயத்தை கொடுத்துட்டே இருக்கும். 3வது இடம் அலைச்சல், 3வது இடம் அலைச்சல். 3 வீடு கொடுத்தவர் 12 இருக்கிறார். இப்போ நீங்கள் எவ்வளோ ட்ராவல் பண்ணாலும் அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய காசு எல்லாமே உங்களுக்கு வீண் செலவு தான், வீண் விரயம் தான் அதிகமாக ஏற்படும். வீண் விரயம் அதிகமாக ஏற்படுறது காரணம், 3 கூறியவர் 12 இருக்கிறார்.
12 இருந்து சுக்கரனோட கூடி புதனோட கூடுகிறார். இந்த நேரத்தில் கும்பராசிக்காரங்க வீடு வாங்கின சொத்து சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சுகஸ்தானம் பாதிப்படைஞ்சிருக்கு. சுகஸ்தானம் பாதிப்படைஞ்சி இருக்கும் பொழுது, ஏன்னா நாளுக்குரிய ஒரு பன்னெண்டில் வரும்பொழுது உங்களுக்கு 10 லட்சம் ஒரு 10 கோடி ரூபா மதிப்புள்ள வீடை 4 கோடிக்கு விற்பீங்க. தேவையில்லாமல் கொடுக்காத காசுக்கெல்லாம் அதை கொடுக்க வைக்கும். தேவையில்லாத ஒரு விரயத்தை எழுத்துன்னு போய் கொடுக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுக்கும். நெகட்டிவாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என் அறியாமல் பேசுகிறேன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். இது வரைக்கும் ஏற்பட்ட வலிகள் மீண்டும் வலிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். நண்பு உள்ளங்களே, எனக்கு ஏதோ நெகட்டிவாக சொல்லணுன்ற ஒரு இன்டென்ஷனில் நான் சொல்லலை, இருக்கிற உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 12 3 கிரகம் புதன் மறைஞ்சிச்சு, சுக்கரன் மறைஞ்சிச்சு, செவ்வாய் மறைஞ்சாலும் வீடு கொடுத்த குரு 11 இடத்தை பார்க்கும்போது பெரிய பணத்தை கொடுத்து ஏமாற்றத்தை ஏற்படுத்துறாரு. ஏன்னா ராகுவும் புதனோட நட்சத்திரத்தில் இருக்கிறார், புதனும் விரயத்தில் இருக்கிறார். இப்போ சமீப காலமாக அதிகமாக பணத்தை இழக்கிறவங்களே இந்த துறையில் இழக்கிறவங்க இந்த ராசியாக தான் இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் ரூல், எழுதப்பட்ட ரூல். இந்த எழுதப்பட்ட ரூல் வந்து எப்பயுமே பாதிப்பு கொடுக்கும். ஆனால் இங்கே சனியும் சூரியன் இருக்கிறது ரொம்ப யோகம். நண்பர்களே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க, அவங்க வந்து பணத்தை கொடுக்குறாங்கன்னா அந்த பணத்தையும் நீங்கள் ரிஸ்க் எடுத்துடக்கூடாது. எவ்வளோ கூட கேட்டாலும் கொடுக்குறாங்க, வருது பணம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. சூரியனுடைய 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்த்து வலிமை பெறும்போது உங்கள் நண்பர்கள் உங்கள் கூட இருப்பாங்க. சனியை உங்களுக்கு கூடி இருக்கும்போது சனியோட பார்வை வந்து கவர்மெண்ட் ஜாபு, அரசு வேலை, அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி எல்லாமே பிரமிப்பாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். இவை அனைத்தும் உங்களுக்கு மிக மிக சிறப்பாகவே இருக்கும். செவ்வாயுடைய பார்வை குரு மேலே விழும்போது உங்களுக்கு வீடு வாங்கின சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா தேவையில்லாத விரயத்தை ஏற்படுத்துது. என் 4ஆம் பாவத்துக்கு 12ஆம் இடம், இந்த 4ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமாக வரும் குரு. குருவும் பார்க்குது இந்த டைமில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் போகாமல் எவ்வளோ சுலபமாக முடிக்க முடியுமோ அது மாதிரி நீங்கள் பார்த்து அதை எல்லாத்தையும் நீங்கள் ரிலீஃப் ஆகிறதுக்கு என்ன வழியோ நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த சனியோடைய பார்வை குரு மேலே விழுது, செவ்வாயுடைய பார்வை விழுது, செவ்வாயோட பார்வை குரு மேலே விழுது வந்து தப்பு இல்லை. ஆனால் உச்ச செவ்வாய் விழும்போது இது கும்பத்துக்கு விரயத்தை கொடுக்கும். ஏன்னா தேவ குரு அணியெல்லாம் பலமாக ஆகக்கூடாது, பலமாக இருக்குது. செவ்வாய் உச்சம் குரு சொந்த பார்வை பார்த்து ஒரு பலமாக இருக்குது, சூரியனும் சொந்த இடத்தை பார்த்து பலமாக இருக்குது. இப்படி 4 பக்கமும் தேவகுருவோட அணிகள் எல்லாமே பயங்கரம் பலமாக இருக்குது. ஆனால் அசுர குரு அணியான சுக்கரன் 12 மறைஞ்சிட்டார், புதன் மறைஞ்சிட்டார். அப்போ உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறவர் மறைகிறார். அப்போ இங்கே மறையும் போது நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம மனசு கண்ட்ரோல் இல்லாமல் எதுலையாவது மாட்ட வைக்கும், எதுலையாவது இழக்க வைக்கும், அதை நம்ம பண்ண வேணாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னமும் அப்படியே கெட்டதே வேணும். இது வரைக்கும் இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க, வேறு எதுவும் நான் சொல்ல, ரிஸ்க் அதிகம் எடுக்க வேண்டாம். உங்களுக்காக கவர்மெண்ட் ஜாபு, அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்குது. ஏன் இப்போ அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு கை கொடுக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ராக இருக்கிறதுனால பணத்தை இறைச்சினே இருப்பீங்க. அது அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் அரசியல் இருக்கிறவங்க அது வந்து இறைச்சிக்கிட்டே இருக்கிறது ஒரு ஓரளவுக்கு நல்லதாக இருந்தாலும் ஒரு இன்னொரு பக்கம் அது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஏமாற்றம் வழிகளை அதிகம் கொடுத்து விடும். நீங்கள் வந்து பணம் செலவு பண்ணுறதுலையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் 5ஆம் இடம் மனசு ஸ்தானம், மனசு ஸ்தானம்னு பார்த்து உங்களுக்கு வந்து ரெண்டுன்றா யாராவது உங்களை பார்த்து பெருமை பேசிட்டாலே நீங்கள் மயங்கிடுவீங்க. அப்போ ராகு 2ஆம் இடம் இருக்குது, பணத்தை ஃபுல்லாக மாய வலையில் இழுத்துகிட்டே போகும். 5ஆம் இடம் கெடுத்ததும் 2ஆம் இடம் பாதிப்படையும் போது மனசுக்கு எடுத்து விட்ருவோம். ஏன்னா 12 மறைஞ்சிடுறாரு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மைனஸில் இருக்குது. அதே மாதிரி 8ஆம் வீட்டு அதிபதியும் 12 மறையிறாரு. 8ஆம் வீட்டு அதிபதி 12 மறையும் போது குலதெய்வத்துடைய அனுகிரகங்கள்லாம் தடைப்பட்டு இருக்கனாலே அவங்க கண்ட்ரோலே இருக்க மாட்டாங்க. மனசு என்ன பண்ணும், நல்ல கெட்டவன் தெரியும் அவங்க கூட ட்ராவல் பண்ண வைக்கும். அவனால் பெரிய பெரிய பிரச்சனை வரும்னு தெரியும் அவங்க கூட ட்ராவல் பண்ண வைக்கும். இந்த மாதிரி தவறான முடிவுகள், தவறான விஷயங்கள் எல்லாம் முடிவு எடுக்க வச்சு உங்களுக்கு வலி வேதனையை கொடுக்கக்கூடியது இந்த மனசு ஸ்தானத்துடைய நிலை. இப்போ சூரியனும் இப்போ முதல் வீட்டில் இருக்கிறாரு, அடுத்து 2ஆம் வீடு 3ஆம் வீடு 4ஆம் வீடு போவார். இந்த 2ஆம் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு மனைவி கணவர் வழியிலிருந்து நண்பர்கள் வழியிலிருந்து பணம் வர ஆரம்பிச்சிடும். இதே சூரியன் 3ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களோட நண்பர்கள், உங்கள் கணவர் மனைவி, 2வது குழந்தை முயற்சியால் வெற்றிகள் கொடுக்கும். அதே சூரியன் 4வது வீட்டுக்கு போகும்போது 7 குறைய நாள் இருக்கும்போது சுகங்கள் எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்.
ஏன்னா இந்தத்துலேயே நட்சத்திரம் வந்து ரொம்ப யோகமான நட்சத்திரம் தான் இருக்குது. அப்போ 4 மாதத்துக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய சூரியன் உங்களுக்கு பணவரவை பல மடங்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு யோகமான வாழ்க்கைக்கெல்லாம் உங்களை கொண்டு சென்று விடுவார். இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ், பிரம்மாண்டமாக பிரமிப்பாக உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து செவ்வாயும் புதனுமே இந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது கரெக்டாக இன்னும் 2 மாதத்தில் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்க வைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு தசாபுத்தி மட்டும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலையில் இருந்துருச்சுன்னா வச்சிங்களேன், நீங்கள் யாருன்னு அந்த உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி சாதனையை பார்ப்பீர்கள். பகுதி 2 ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு பரிகாரம் ரத்த தானம் பண்ணணும். தொடர்ச்சியாக வந்து ரத்த தானம் பண்ண பண்ண அந்த செவ்வாயோடைய தாக்கம் குறையும். அலைச்சல், தொழிலால் ஏற்படும் தொந்தரவுகள், விரயங்கள், ஏன்னா 12 செவ்வாய் ஓவர் பவராக இருக்குது. இந்த பவரை குறைக்கிறதுக்கு தான் ரத்த தானம் பண்ண சொல்கிறோம். அதே மாதிரி முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் வேண்டக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது, இது நடக்கணும் அது நடக்கணும்னு வணங்கிட்டு அமர்ந்துட்டு வரலாம். ஆக்சுவலி முருகப்பெருமான் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவேன், ஆனால் போகும்போது வேண்டக்கூடாது, வேண்டாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மாண்டமான பிரமிப்பான வாய்ப்புகள் வழிகள் அனைத்தும் கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், புதன் சுக்கரன் செவ்வாய் 3 நிலைகளும் 3 விஷயம் விதமான மனசு கெடுத்து விடுது. சில கோர்ட்டு கேஸ் ரொம்ப கொடுக்குது, வீடு வாங்கின சொத்து அம்மா அப்பா ஸ்தானத்தை தொந்தர கொடுக்குது, சுகங்களை கெடுது, தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுது. செவ்வாய் தொழில் சார்ந்த விஷயங்களை விரயத்தை கொடுக்குது. இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ரத்த தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரம் பண்ணுங்கள். அடுத்தது 2, 3, 4 வரக்கூடிய சூரியன் உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்கள், கவர்மெண்ட் ஜாபு, அரசியல், இது எல்லாமே ஃபேவராக உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும், வெற்றிகரமான விஷயத்தை ஏற்படுத்தும். சுய ஜாதகத்தை ஒரு முறை வீட்டருகே இருக்கிற ஜோதிடரை பாருங்கள். என்னிடம் பார்க்க விரும்பினால் இந்த நம்பருக்கு அனுப்பலாம், பார்த்துவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.